ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சூர்யா ஸ்பெஷலில் ரொம்பவே டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான மிளகு குழம்பு ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனுக்கு ரொம்பவே சூட் ஆகும் இந்த குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் மிளகு குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதோட மசாலாலாம் தயார் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் குழம்பு பொடி வந்து ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து புளி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே அரைச்சி வீட்டில் வச்சுருப்போம் அந்த பொடியவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எந்த ஒரு குழம்பு பொடி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க கருகிறக்கூடாது ஸோ மீடியம்லேயே வச்சு இது நல்லா அந்த மாதிரி காஃபி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ப்ளஸ் ஒன்றையிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் ஈக்குவலாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஒன்னிஷ்டு ஒன்றுன்ற ரேஷியோவில் சேர்த்துக்கலாம் பட் இப்போ வந்து நம்ம இந்த சீசனில் வந்து ரொம்பவே வந்து சளி இருமெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமிடி என்னன்னா இந்த மிளகு குழம்பு தான் வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் அதுக்காக தான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு சீரகத்தை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் இதை போட்டு ஒன்று ரெண்டாக வந்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிடக்கூடாது அம்மியில் தட்டுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போது இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸான புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதோடு நம்ம வந்து தட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிளகாத்தூள் அதையுமே வந்து இப்போ இதில் போட்டு இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம இதை ஊற வச்சுட்டு நம்ம குழம்ப கூட்ட ஸ்டார்ட் தான் இதை நம்ம சேர்க்கும் போது இது கொஞ்சம் அதோடைய இருந்தால் அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் மண் சட்டி எப்படி வந்து பழக்கிறது ஒரே நாளில் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத போட்டிருந்தேன் நான் இன்றைக்கி தான் வந்து அந்த மண் சட்டியை யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் சட்டி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு வெள்ளைப்பூடு ப்ளஸ் ஒரே ஒரு வத்தல் அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துடணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து முழுசாகவே போட்டுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதை போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆரம்பத்துலேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து கருகிடும் இப்போ போட்டிங்கன்னா தான் எசன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் இதோடு நம்ம வந்து மிளகு சீரகம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா வ ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன் இப்போ அதை சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு போதுமானு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க இதை அப்படியே நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்மளோட குழம்பு பாதியாக நல்லா வத்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் கடைசி இறக்கும் போது நான் ஆட் பண்ணிடக்கூடாது இடையில அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாதான் இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா ஏன் பாருங்கள் இவ்வளோ கெட்டி ஆகிடுச்சி இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தில் சூடாக பிரட்டி சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி மூக்கடுப்பு இந்த தொந்தரவுலாம் இருக்கும்போது ரிலீஃப் ஆகுறது நல்லாவே தெரியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்